கருப்பு விழிகள் அலப்பாயிரத பார்த்த
ஜாமாரி இருக்கிறது வர்ணித்தார். அங்க ஒரு இடவெளி இருக்கேன்னு வில்ல பிடிச்சிருந்தா முஷ்டியானது மறைக்கக்கூடிய பகுதி தான் இந்த குருவம்னு சொல்லக்கூடிய ரெண்டு குருவங்களுக்கு நடுப்புற உள்ள பகுதி. அப்படி அந்த முஷ்டிக்கு கீழே உள்ள மன்மதனுடைய கைப்பகுதி தான் மூக்கு உள்ள பகுதி அப்படின்னு அவ்வளவு துல்லியமாக வர்ணித்தார். அதுக்கப்புறம் பார்வைகளுடைய வர்ணனை, எட்டு விதமான பார்வைகள் உண்டு ஸ்திரீகளுக்கு. சாலா கல்யாணி, கல்யாணி திருஷ்டிகின்னு ஆரம்பிச்சு அயோத்தியா திருஷ்டிகி போன்றதான எட்டு விதமான பார்வைகளோட எட்டு விதமான இடங்கள்ல தன்னுடைய பார்வைகளை திருத்தரா அப்படின்னு வர்ணித்தார். அதுக்கப்புறம் ஒன்பது விதமான ரசங்களையும் ஆஸ்வாதனம் பண்றதுக்காக அனுபவிக்கிறதுக்காக இந்த கண்ணு உள்ள கருவிழிகள் காது வரைக்கும் பேட்டு பேட்டு வருது. அம்மாளுடைய கருவிழிகள் கடை கண், கடைக்கோடியில போய் இருக்கக்கூடிய கண்ணு கடை கண், நேரடியா பார்க்காம கோடியில போய் பார்க்கிறேன். அபாங்கம்னு பேரு இந்த கோடியில இருந்து கடைக்கண் பார்வை, அதுக்குதான் பலம் ஜாஸ்தி. அம்மாருடைய நேரடியாக பார்க்கறதுக்காக கடைக்கண் பார்வைக்கு தான் பலம் ஜாஸ்தி. அப்படி சைடு வழியா அம்பாவை பார்க்கணும், நம்மளை பார்க்கணும். அதனாலதான் தரிசனம் பண்ணும் போது கூட ஆலயங்கள்ல நேரடியாக நின்று பார்க்கறது இல்லை தெய்வங்களை. தெய்வத்தினுடைய பார்வை நேரடியாக தான் சிந்தி தெரிஞ்சுக்கிருக்கா விக்கிரகங்கள்ல. ஆனா அந்த ஓரக்கண் பார்வை வேணுங்கிறதுக்காக தான் சைட்ல நின்று பக்தர்கள் எல்லாம் தரிசனம் பண்றா. ஓரமாக நின்றுதான் தரிசனங்கள் பண்ணுவார். ஏன்னா அந்த கடைக்கண் பார்வை வேணும், நேர் பார்வையில் உங்களால் தாங்க முடியாது. அபாங்கா தேலப்பா கடவித மனங்கோ விஜயமே என்று சொன்னார் இல்லையா. அங்கமே இல்லாமல் உடலே இல்லாத ஒரு பயம், பரமேஸ்வரனால் சாம்பலாக எரிக்கப்பட்டதான ஒரு மன்மதன் உடலே இல்லாமல் உலகத்தை கூட தன் கையில வச்சு ஆட்சி செலுத்தறான். அது காரணம் பரம அம்பாளுடைய கடைக்கண் பார்வை விழுந்ததுதான் காரணம். அந்த கடைக்கண்ணுக்கு அவ்வளவு தூரம் பவர் ஜாஸ்தி. அந்த கடைக்கண்ணானது இப்படியே காது வரைக்கும் வேண்டு வேண்டு வருது. எதுக்காக பார்வைன்னு சொன்னா நேரடியா பார்க்க வேண்டியதுதானே, இல்ல கடைக்கண்ணா ஓரமா பார்க்கணும் இல்ல நேரடியா பார்க்கணும், ஏதோ ஸ்டாண்டர்டா ஸ்திரமா இல்லையே, இங்கே இங்கேயும் போயிட்டு வருதுன்னா. இல்ல இப்படி கடைக்கண் எதுக்கு தெரியுமா, காதை ஒட்டி போறது. காது வரைக்கும் கர்ணாந்த விசிராந்தமான நேத்திரம், உயர்ந்த ஜாதி பெண்களுக்கு சாபத்திரிகாலட்சணப்படி கண்கள் நீண்டதாக இருக்கணுமா, காது வரைக்கும் இருக்கணுமா. அப்படி அந்த விழிகள் காது வரைக்கும் ஏன் போறதுன்னு காதுல வந்து பல விஷயங்கள் உயர்ந்து பக்தர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா, மகிமைகள்லாம் தேவதைகள்லாம் எடுத்து உரைக்கிறார்கள், லட்சுமியாதி தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. அவர்கள் சொல்லும் போது ஒன்பது விதமான ரசமும் இருக்கு, பீபத்ச ரசம் இருக்கு, ரௌத்ர ரசம் இருக்கு, சிங்கார ரசங்கள் இருக்கு, அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக இந்த கண்ணு போயிட்டு வருது. சிவே சிங்கார ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருணாரசத்தை அந்த பார்வையை கிட்ட சொல்லுவோம். இப்படி எல்லாம் பலவிதமான ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது கண்ணை வர்ணிச்சுட்டார், கண்ணுல உள்ள விழியை கூட வர்ணிச்சுட்டார், குருவத்தையும் வர்ணிச்சாச்சு. ஒன்னே ஒண்ணு பாக்கி, என்ன பாக்கின்னு இந்த குருவங்கள்ல இருக்கக்கூடியதான பஷ்மா மயிர், சின்ன சின்ன மயிர் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய வர்ணனை ஒரு ஸ்லோகம். இந்த குருவத்தினுடைய மயில் இருக்க நிறைய கேசங்கள் இருக்கணும் குருவத்துல, ஒண்ணுமே இல்லாம குருவத்துல கேசம் இல்லைன்னு சொன்னா யாதி இவாளா கிருத்திரியமா மயிரிய எடுத்துக்கிட்டா பாருங்க. அதுவே கேசத்தினால கருகருகருன்னு குருவத்துல உள்ள இமை, தமிழ்ல சமஸ்கிருத இமை, அந்த இமைகள்ல மயிர் கருகருன்னு நிறைய இருந்தாதான் உயர்ந்த ஜாதின்னு அர்த்தம், புருஷனோ ஸ்திரீயோ. அதனால சாபத்திரிகால கணப்படி அப்படி இருக்கணுமா. அம்பாளுடைய நேத்திரத்துல உள்ள முருவில உள்ள பட்சுமாக்கள், அந்த தேசங்கள் இருக்கே நிறைய அடர்த்தியா இருக்கு அப்படின்னு வர்ணிக்கும் போது, உபமானம் கொடுக்கும் போது, அதே மன்மதனுடைய பானம் தான், மன்மதனுடைய பில்லு, அதுக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி அம்பாளுடைய நேத்திரத்துக்கு உண்டோ. மன்மதனுடைய பானம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, பாமர ஜனங்கள் அஞ்ஞான ஜனங்களை சிங்கார ரசத்திலையும் ஆசாபாசங்களையும் ஈடுபடுத்துறது மன்மதனுடைய காரியம். அவனுடைய பானம் பஞ்சபானங்கள் ஐந்து புஷ்பத்தை வச்சுருக்கான், இந்த புஷ்பத்தினாலேயே அடிக்கிறான் பஞ்சபானம். எல்லாரும் மயங்கிடுறா, எல்லாரும் சிங்கார ரச பிரதானமாக ஈடுபடுறார்கள். ஆச்சரியம் இல்லை, யாரெல்லாம் விரக்தியாக விஷயங்கள்ல தோஷத்தை பார்த்துட்டு விரக்தி வந்துடுறது,
வேண்டான வைராக்கியத்தோட எல்லாத்தையும் விலகி இருக்கிறார்களோ, காமம் குரோதத்திலேருந்து விலகி இருக்கிறவர்கள் கூட அவருடைய பானமானது ஆசாபாசத்தை ஈடுபடுத்துறது. அதே போலதான் அம்பாளுடைய பார்வை என்ன பண்றதுன்னு, அம்பாளுடைய பார்வையானது மன்மதன் செய்யற அதே காரியத்தை பண்றதாம். சாந்தரச பிரதானமா இருக்க சுவாமி அப்படியே ஒன்பது விதமான ரசத்துல சாந்தம்னு ஒரு ரசம் சொன்னா இல்லையா, அது ஒரு ரசமாவே கனெக்ட் பண்ணலன்னு இருந்தா காரணம் என்ன, அது ஒரு சேஷ்டாத்மம் கிடையாது, அதுக்கு ஒரு மாறுதல் ஏற்படுத்தக்கூடிய இது கிடையாது. எல்லாம் போரும்னு எல்லாத்திலையும் விலகி ஒரு அமைதியாக இருக்க, ஒண்ணுமே வேண்டாம்னு தனியா இருக்கக்கூடிய சாந்தமாக இருக்கக்கூடிய ஒருவரை கூட அவர் மனசுல ஒரு சிங்காரத்தை ஏற்படுத்தி, ஒரு ஆசைகள் வேணுங்கிற ஒரு ஆசையை ஏற்படுத்தி ஒரு சொக்க வைக்கக்கூடிய சக்தி அம்பாளுடைய கடைக்கண்ணுக்கு இருக்கு. அதே மாதிரிதான் மன்மகனுக்கும் இருக்குன்னு இந்த ஸ்லோகமானது அம்பாளுடைய அந்த குருவுல இருக்கக்கூடிய பட்சுமாக்களுடைய வர்ணனை. கதே கர்ணாம் கர்ணம் கருதரிவ பட்சுமாக புறாம் ஹேந்து இந்த பிரதமரச வித்ராவன பலே இமே நேத்ரே கோத்ராதரபதி குலோக்கம் சகலிகே சமாகன்னாகிருஷ்ட ஸ்வரதர விலாசம் கலயதா. கதே கர்ணாம் ஜன்னம் கருதரிவ பக்ஷ்மாணி தகதி புறாம் ஹேந்து இந்த பிரதமரச வித்ராவன பலே இமே உதாரணம் பண்றதுக்காக அவதாரம் பண்ணினாலாம். குலோகம்ச லதிகே
அந்த குலத்தைக்கே சிரோபூஷணமாக தலையில வச்சு உச்சந்தலையில வச்சிக்கக்கூடியதான ஒரு ஆபரணம், அதுக்கு சிரோபூஷணம்னு பேரு. எப்படிப்பட்ட உயர்வான ஆபரணத்தை தான் சிரத்துல வச்சிருப்பா. இந்த இடத்துல ஒரு ஆபரணம் வச்சுக்கணும்னு இருக்கு ஸ்திரீகளுக்கு. இந்த இடத்துல ஜாலம்னு இந்த வகுடுல ஒரு ஆபரணங்கள் சொல்லப்படுது. அதுக்கு பல பேர்கள் இருக்கு. இங்க போட்டுக்கிற ஆபரணம் எல்லாருடைய பார்வையும் பட்டார்னு ஆகர்ஷிக்கக்கூடிய ஆபரணமா இருக்கிறதுனால அது ஜாக்கிரதையா செலக்ஷன் பண்ணி நல்ல விதமா தான் போட்டுப்போம் இல்லையா. வெளிய தெரியக்கூடியதான அலங்காரம் நன்னா தான் இருக்கும். உள்ளுக்குள்ள மறைஞ்சி இருக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் கொஞ்சம் பின்ன பின்ன இருந்தாலும் அதுக்குதான் சிரோபூஷணம்னு பேர். அதே போல இந்த ஹிமவானுடைய குலத்துக்கே சிரோபூஷணமாக பிரகாசிக்கிறாளா அம்பாள். குலோத்தம் சலதிகே கோத்ராதரபதி குலோத்தம் சலதிகே. அபூர்வமா சம்போதனம் பண்ற, நேரடியா பார்த்து சொல்ற, ஹே பகவதின்னு சொல்லல, ஹே பவானின்னு சொல்லல, ஹே தேவின்னு சொல்லல, ஹே அம்பிகேன்னு கூப்பிடல. கோத்ராதர குலோத்தம் சலதிகே ஹிமவ பர்வதத்துக்கு அந்த அவனுடைய குலத்துக்கு சிரோபூஷணமாக வெட்டக்கூடியவளாக பிரகாசிக்கலையே. ஒரு குலத்தை உதாரணம் பண்ணணும், ஒரு குலத்தினுடைய சம்பிரதாயத்தை பரிபாலனம் பண்ணணும்னா ஸ்திரீகள் கையில தான் இருக்கு. குலாங்கனா குலாந்தஸ்தா கௌலினி குலயோகினி ஹரிதாசாஸ்திரம் இல்லையா. குலாங்கனா ஒரு குலப்பெண்ணே, இந்த குடும்ப பெண்ணு, இந்த குலத்துக்கு ஏற்றதான ஒரு பெண்ணு அப்படின்னு ஒரு ஒரு ஸ்திரீக்கு ஒரு கௌரவம் கிடைக்கணும். அது தகுந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை அமையணும்னா அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தா தான் கிடைக்கணும். அப்படி ஒரு சக்தி ரூபமா அவர் பிரகாசிக்கிறவர். குலாங்கனா குலாங்கனா சக்தி ரூபமாக பிரகாசிக்கிறவர். குலாந்தஸ்தா கௌலினி குலத்துக்கு தகுந்ததான ஆச்சாரங்கள் இதெல்லாம் அம்பாளுடைய பெருமைகள். அவருடைய அனுகிரகம் இருந்தா கிடைக்கும்னு சொல்லும் பொழுது அம்பாலே ஒரு குலத்துல பெண்ணா பிறந்துட்டா அது எப்படி இருக்கும்? அதை சொல்ற கோத்ராதரபதி குலோத்தம் சலதிகே. கோத்ராதரன் அப்படின்னு மலைகளுக்கு பேர். கோத்ரா அப்படிங்கிற சப்தத்துக்கு பூமின்னு அர்த்தம். தரஹா தாங்கிறது. இப்போ பூமியில நிறைய மலைகள் இருக்கு, ஏராளமான மலைகள் இருக்கு. இங்க கூட பறக்கி மலை இருக்கு. எல்லா ஊர்லயும் மலை இல்லாத ஊரே கிடையாது. இந்த மலையெல்லாம் பூமி ஆதாரமா இருக்கு. அடியில எது தாங்கிட்டு இருக்கு? பூமி தான் மலையை தாங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறோம், இல்லைங்கிறது சாஸ்திரம். இந்த மலைகள் இருக்கிறதுனாலதான் பூமி ஜாக்கிரதையா இருக்கு. பூமியை தாங்கக்கூடியவைகள் பூதரன் பேரு மலைகளுக்கு. பூமியை தரிக்கக்கூடியது அதனால கோத்ராதரஹா பூதரஹா பூமிதரஹா. இந்த மலைகள் இருக்கிறதுனாலதான் பூமி அச்சஞ்சலமா இருக்கு, ஆடாமல் இருக்கு, பிரதிஷ்டிதமா இருக்கு, அசையாமல் இருக்கு. காரணம் என்ன? அங்கங்க மலைகள் இருக்கு. மலைகளுக்கு எப்ப சிரமங்கள் ஆபத்து ஏற்படுமோ பூமியானது வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு நிறைய சரணங்கள் வரும், அசைவுகள் ஏற்படும், சிரமங்கள் தான் ஏற்படும். அதனால பூமிக்கு அடியில உள்ள பொருள்கள்லாம் வெளியில வரக்கூடாது, வந்துட்டா கஷ்டம். அது அப்படியே தான் இருக்கணும். அதுக்கு மலைகள் இருக்கிறதுனால சாஸ்திரம் சொல்லிட்டு கோத்ராதரன் அப்படின்னு பேர் கொடுக்குது. பூமியை தாங்கக்கூடியவன் மலை. மலைகள் ஏராளமான மலைகள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் அரசன் தலைமையான மலை என்ன? எது ரொம்ப பெருசோ அதுதான் தலைவன்கிற ஒரு உயர்வு அடைய முடியும். கோத்ராதர பதிகை இமயமலை தான் ரொம்ப பெருசு. இமயமலைக்கு மேல பெருசு உண்டா? இல்ல. அதனால அதுக்கு கோத்ராதர பதி அப்படின்னு இமயமலைக்கு பேர். இமயமலையினான ஹிமவானுடைய குலத்துக்கு உத்தம்ச லதிகே உயர்வான பூஜ்யமாக சிரோபூஷணமாக பிரகாசிக்கிறவளே அப்படின்னு கூப்பிட்டார். கதே கர்ணாபியர்ணம் கருதஜிவ பக்ஷ்மாஹி தததி புறாம் ஹேத்து சித்த பிரசம வித்ராவன பலே. இமே நேத்ரே உன்னுடைய இரண்டு கண்கள் இருக்கே, சூரிய சந்திர ரூபமான இரண்டு கண்களும் என்ன பண்றது? இந்த கர்ணாபியர்ணம் கதே. கர்ணம் அப்படின்னு காது, அபியர்ணம் சமீபம் சந்நிகிதம். காதுக்கு சமீபமா இந்த கண்கள் போயிட்டு போயிட்டு வருது. வலது கண்ணை வலது காது கிட்டக்க போறது அந்த விழி, இடது கண்ணனுடைய விழி இடது காது கிட்டக்க போறது. அப்ப இந்த ரெண்டு நேத்திரங்களும் கர்ணாபியர்ணம் கதே காதுக்கு சமீபமாக போறது. அப்படி போகும்போது அந்த கண்கள் இப்படி போகும்போது இந்த கண்கள் எப்படி இருக்கு? மேல நிறைய பக்ஷமாக்கள் சொல்லக்கூடிய ரக்கைகளோட கூடியிருக்கு.
அது மன்மதனுடைய பானம் மாதிரி இருக்குங்கிற மன்மத பானம் இருந்தா இந்த பானங்கிறது வெறும் நீட்டா இருக்கக்கூடிய ஒரு குச்சி மட்டும் இல்ல, நுனியில ஒரு முக்கோணமா இருக்கிறது மட்டும் இல்ல, அது இந்த பிற்பகுதியிலே அது வேகமாக செல்றதுக்காக பறவைகளுக்கு ரெண்டு பக்கமும் ரெக்க இருக்கிற மாதிரி ஒரு எனகுகள் இருக்கும். அது இருந்தா தான் அது காத்துல வேகமா சீரிந்து பாயும் பானம். அதுக்கு சமஸ்கிருதத்துல பட்சமானது. எப்படி மன்மதனுடைய பானங்களுக்கு இரண்டு பக்கமும் இறகுகள் இருக்கோ, அதே போல உன்னுடைய நேத்திரங்கிற பானத்துக்கு இந்த புருவத்துல உள்ள மயிர்கள்ல பட்சமாக்களாக இருக்கு, அந்த இறகுகளாக பிரகாசிக்கிறது. கதே கந்தாத்யன்னம் கருதலி பக்ஷ்மானி கததி, பக்ஷ்மானி தததி, பக்ஷ்மானி இவைகளை தததி தரிக்கிறது. அங்க மன்மதனுடைய விந்துக்கு ரெண்டு பக்கம் ரக்க இருக்கு, பின்னாடி மயில் இறக மாறி ஒரு பட்சமாக்கள் இருக்கு. இங்கே இமைகள் அந்த ரக்கை மாறி வேகமா போகணும்னா அது விருந்த இருக்க முடியாது, சுற்றி அடிச்சுட்டே இருக்கும். தானம் வேகமா போகணும்னா அது அப்படி அசைஞ்சாதான் அது காத்திர ஸ்பீடா போகும். அதே போல கண்ணுங்கிற பானம் வேகமா காதிட்ட போறது. அவர் போகணும்னா இந்த ரெண்டு எமையும் அடிக்கிறதா. கருதஜிவ பக்ஷமாக கருதஹா அப்படின்னா இந்த பானத்துல உடையதான பிற்பகுதியில உள்ள இந்த ரக்கைக்கு பேர் இறகுகள் இருக்கே அதுக்கு சமஸ்கிருதத்தில் கருதம்னு. கருதஜிவ பக்ஷமாக கருதஹி குராம் ஹேது சித்தப்பத்து, ரெண்டு கண்களும் அப்படி பிரகாசிக்கிறது. என்ன பலம், என்ன பிரயோஜனம்? மன்மதனுடன் பான பிரயோகம் பண்ணினா பலன் உண்டு. அவன் ஒரு பானம் போட்டா என்ன பலன்? இந்திராவணம் பலம், சங்கோபனம், இந்திராவணம் போன்ற சக்திகள்லாம் இருக்கே. இந்திராவணம் சங்கோபனம்னா குழப்பத்தை ஏற்படுத்துறது, மனசு குழம்பும், மெதுவா ஸ்திரமா இருக்கிற மனசு கலகலக்கும். வைராக்கியத்தோட சாந்தத்தோட இருக்கிற மனசெல்லாம் ஒரு குழப்பம் ஏற்படும், அதுதான் ஆரம்பம் ஆசாபாசம். அப்புறம் இந்திராவணம் மொத்தமாவுடைய எண்ணத்தையே செதற அடிச்சு புது ஆசைகளை ஏற்படுத்தி வச்சிடும். அதுதான் பண்றதும் அம்பாளுடைய கண்ணு. இந்திராவண பழையங்கிற இந்திராவணம் அப்படின்னா நாசம், விநாசம். விநாசம் பண்றதுதான் பலம். எதை விநாசம் பண்றது? சித்த பிரசமரச இந்திராவண பழைய சித்தம்னா மனசு. மனசு பிரசமனம், பிரசாந்தியாக அமைதியான மனசு இருக்கே, அதை விநாசம் பண்றது அம்பாளுடைய கண்ணு. அமைதியாக சாந்தமாக ஒரு மனுஷியா இருக்கான், சித்த பிரசமனத்தோட இருக்கான், சித்த பிரசாந்தியோட இருக்கான், சாந்தியான மனசோட இருக்கிறவனே நித்ராவணம் பண்றது. அந்த மனசை கெடுக்கிறது அப்படின்னா மனசுல புதுசா ஒரு சிங்காரம், காமங்கள் போன்றதான ஆசைகளையும் விஷயங்கள்ல ஈடுபடணும், அனுபவிக்கணும்ங்கிற எண்ணத்தையும் உண்டு பண்றதா. அவ்வளவு சக்தி உண்டாம். எங்க பார்த்தேன்? பரமேஸ்வரன் உதாரணம். தற்புறாம் தங்கமயமாகவும் வெள்ளிமயமாகவும் தாமிரமயமாகவும் மூன்று விதமான விமானங்களை பண்ணிட்டு கோட்டைகளை அமைச்சிட்டு ஆகாச மார்க்கமாக மூணு இடத்துல எங்க பார்த்தாலும் சஞ்சாரம் பண்ணி உலகத்துக்கே துன்பத்தை கொடுத்து இருந்ததான திரிபுரங்கிற அசுரனை சம்ஹாரம் பண்ணினார். எவ்வளவு அவருக்கு வைராக்கியம் இருக்கணும், எவ்வளவு வீரத்தன்மை பௌருஷம் இருக்கணும் பரமேஸ்வரனுக்கு, அவ்வளவு பெரிய அசுரனை சம்ஹாரம் பண்றாரு. ராஜாபாசத்துக்கு அடிமைகள் பற்றி விஷய சுகத்தில் ஈடுபட்டு அஞ்ஞானத்தோடு ஈடுபடுறவனுக்கு அப்படி பௌருஷம் கிடைக்காது. எதுவுமே தேவையில்லைன்னு வீரரசத்தோட இருக்கக்கூடிய அவர் மன்மதனையே சித்தரித்தவர். அவருடைய சாந்தமான தன்மையே குழந்தை கொடுத்த அம்பாளுடைய கடைக்கு என்ன பண்றது? இப்படி கடைக்கன்னாலும் ஒரு பார்வை பார்க்கிறா மடியில் தான் உட்கார்ந்துருக்கா. இடது பக்கம் மடியத்துக்கு உட்கார்ந்து அப்படின்னு இடது மடியில உட்கார்ந்து வச்சிருக்கார். ஒரு கடைக்கன்னாலும் ஒரு பார்வை பார்த்தா அவ்வளவுதான். எல்லாம் போயிடுது. குராம் வேத்து சித்த பிரசமரச வித்ராதன பலே, அம்பாள் கிட்ட அம்பாளுடைய பார்வைக்கு அடிமையாக போய் சாந்தரசத்தை உச்சுட்டு ஏற்படுத்த
பரசரவிலாசம் கலயத அதே மாதிரி இருக்குங்கிற இங்க என்ன என்ன கண் கையை இழுக்கிற மாதிரி பானம் போற மாதிரி தான் ஆகர்ண ஆகிருஷ்ட கர்ணம்னா காது ஆ வரைக்கும் காது வரைக்கும் இழுக்கப்பட்டதான பானம் மாதிரி இந்த கண்கள் பிரகாசிக்கிறது ஆகர்ண ஆகிருஷ்ட ஸ்மரதர விலாசம் ஸ்மர மன்மதனுடைய சர அம்பை போல கனகதா நடிக்கிறது அந்த காரியத்தை இது பண்றது செயல்பாடுகள் அம்பனுடைய சௌபாகியங்கள் அத பண்றதாம். இந்த மன்மதனுடைய பானமும் அம்பாளுடைய நேத்திரமும் சமமாக நிறுத்தி இந்த ஸ்லோகத்துல பரமேஸ்வரர் சுரூபமான பகவத்பாதால் வர்ணிக்கிறார் இந்த வர்ணனைகளை. அனுசந்தானம் ரெண்டே இருந்தா கண்கள்ல உள்ள வியாதிகள் எல்லாம் வேணும்னு பலஸ்ருதி சொல்லியிருக்கா. இந்த ஸ்லோகத்தை சொன்னா நேத்திர சம்பந்தமான ரோகங்கள் எல்லாம் வேணும், கண்ண வரக்கூடிய காமாலைகள் மாறு கண்ணு மாலை கண்ணு போன்றதான பார்வைக்கு குறைபாடுகள் எல்லாம் போகணும்னு சொன்னா இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து ரொம்ப தியானம் பண்ணிட்டு பாராயணம் ரெண்டே இருந்தா பலன்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கா. பௌர்ணமி புண்ணியகாலம் சுக்கிரவார புண்ணியகாலத்துல அம்பாவுடைய பெருமைகளை கேட்ட அத்தனை பேருக்கும் அம்பாவுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைத்து தீர்க்கபோகங்களிலும் தீர்க்காயத்து போன்ற சர்வசிரேஷ்டம் கிடைத்து வெளிப்படுத்திருக்கிறேன். சபாகர்ணாதிஷ்டஸ்வரசர விதாசம் கலயத